ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்ச எனக்கு ஒரு சின்ன சரிங்க நம்ம ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க இங்கே ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு தம்பி அக்கா அதுல அக்கா கொஞ்சம் அழகா இருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சராகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட அக்காவை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு அவங்க வேலை பாக்குற அந்த ஸ்கூல்ல வச்சு அதாவது அந்த வகுப்புறையில வச்சு மாணவங்க படுத்துறான் எல்ல மீறவும் செய்றான் அப்படி அந்த இடத்துல அவங்க மேலே நடந்த வன்முறைக்கு அப்புறம் அவங்க ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயம் அந்த பொண்ணுடைய தம்பிக்கு கேள்விப்படுறப்போ அவர் பயங்கரமா ஷாக் ஆகிறாருங்க ஏன்னா தன்னோட அக்காவை யார் இப்படி பண்ணானோ அவனுடைய தங்கச்சியை தான் இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது என்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த கதையில சொல்லியிருப்பாங்க அண்ட் காய்ஸ் கொஞ்ச நாளாகவே சேனல்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை வியூஸ் பயங்கரமா டிராப் ஆகுறது முடிஞ்சா என்னோட வாய்ஸ் பிடிச்சா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க இந்த நிலை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உள்ள போறேன் பைதிவேனா கவின் இங்க பாக்கறது நம்மளோட பிலிம் பை ஆந்திரால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துக்குள்ள என்னதான் காலம் வளர்ந்து இருந்தாலும் இன்னமும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குங்க அப்படி பின்தங்கிய சமூகம் ஒரு பக்கமோ தங்களை மேல் சமூகம்னு சொல்லிக்கிட்டு சில மக்கள் இன்னொரு பக்கமும் இருப்பாங்க இப்போ அந்த கிராமத்துக்குள்ள ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க அந்த குடும்பத்துல ட்ரின்ஸ் பிறந்திருக்காங்க அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்திருக்காங்க பையனுடைய பேரு மல்லி அந்த பொண்ணுடைய பேரு பத்மா நம்ம ஹீரோ மல்லி இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு பேண்ட்ல இந்த மேலத்தெல்லாம் வாசிக்கிற ஒரு வேலையை தாங்க பாப்பாரு கல்யாணத்துல எல்லாம் போயிட்டு

பொண்ணு அந்த பொண்ணுடைய பேரு லட்சுமி இவரு தாங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற மைனரு ஊருக்குள்ள பயங்கர பணக்காரரா இருப்பாரு ஊர்ல இருக்கிற முக்காவாசி நிலம் அவரு சொந்தமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு வட்டிக்கு விடுற ஒரு வேலையதான் இவரு பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படி நம்ம ஹீரோவோட அப்பா இவரு கிட்ட நிறைய கடை வாங்கியிருப்பாருங்க அதனாலயே எவனுக்குமே மரியாதை கொடுக்காம கொஞ்சம் தௌலத்தாவே இவரு சுத்திக்கிட்டு இருப்பாரு இது போக அந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோவோட அக்கா பத்மா தானே ரொம்ப அழகா இருப்பாங்க அதுவும் டீச்சரா வேற இருப்பாங்களா அதனாலயே ஸ்கூல் சவுத்துல பத்மாவை ரொம்ப தப்பு புத்தப்பா தப்பா அசிங்கமா அங்க இருக்கிற ரவுடி பசங்க வரைஞ்சு வச்சிருவாங்க அதை டெய்லி பத்மாவை ஒன் சைடா காதலிச்சிருக்கிற நம்ம ஹீரோடைய நண்பன் கார்த்திக் தாங்க பெயிண்ட் ஊத்தி அழிப்பாரு ஒரு நாள் நம்ம பத்மா வீட்டுல குளிச்சுக்கிட்டே இருக்கும் போதோ அவங்க வீட்டுல பாத்ரூம்ல இருக்காதுங்க வெளியே கூற கட்டிதான் அங்க குளிப்பாங்க அப்படி அவங்க குளிக்கிறத ஒரு சின்ன பையன் வந்து எட்டி பாக்குறாங்க இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது அந்த பையன் சொந்தக்கார பையன் தான் அவனையும் விரட்டி விட்டுட்டு தன்னோட அம்மா கிட்டையும் எத்தனை நாள் கக்குஸ் கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எவனுமே மதிக்க மாட்டீங்கன்ற மாதிரி சண்டையும் போடுறாங்க இப்ப இந்த மைனர் கிட்ட கடை நம்ம ஹீரோ ஒரு பேண்ட்ல இருப்பாருல அந்த பேண்டோடைய ஆசிரியர் வராரு என்னையா ஆல்ரெடி மூணு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும் மேற்கொண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கற இந்த புடிச்சு தொல்லைன்ற மாதிரி மைனரும் மரியாதையா கொடுக்காம பத்து பர்சன்ட் வட்டி போட்டு அவருக்கு கடன் கொடுக்கறாருங்க இங்க நம்ம ஹீரோ மல்லியும் அவருடைய சலூனுக்கு போறாரு அவங்க அப்பாவுமே டெய் மைனர் வீட்டுல இருந்து முடி வெட்ட வர சொல்லியிருக்காங்க எனக்கு கடையில ஆயிரம் வேலை இருக்கு போய் அங்க மட்டும் முடி முடிவெட்டிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ அனுப்ப அவரும் பல்ல இழிச்சுக்கிட்டு போறாரு ஏன்னா அவர் லவ் பண்ற பொண்ணு லட்சுமி அங்கதானே இருக்காங்க அப்படியே லட்சுமியை சைட் அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு மைனரோட பையனுக்கு முடி வெட்டிக்கிட்டு அங்க லட்சுமியை சைட் அடிக்க லட்சுமியை உங்களை பார்த்து வெக்கப்படுறாங்க நைட்டு நம்ம ஹீரோ குடும்பத்தோட வெளியே தாங்க படுத்து பாரு அப்படி அவங்க அக்கா கிட்டயும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி கேட்க அவங்க அக்காவும் பதிலுக்கு உன்னோட கனவு பொண்டாட்டி எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி நைட் ஆனா வெளிய கட்டில போட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு தாங்க தூங்கவே செய்வாங்க இப்படி ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோவோட அக்கா பத்மா வேலை பார்க்கற ஸ்கூல்ல இந்த மைனர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு சொந்தமான சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வச்சு பாருங்க இது மூலியமா பசங்களால நிம்மது

நம்ம ஹீரோ வந்து சமூகப்படுத்திட்டு கூட்டி போறாரு பட் இருந்தோ அந்த சின்ன மீரர் கேவலாம் தப்பான அப்பாவுக்கு தான் பிறந்திருப்பான்ற மாதிரி ரொம்ப அசிங்கமான வார்த்தையும் விட அங்க நம்ம ஹீரோக்கு கோவம் வருதுங்க அங்க சின்ன மீனர்னு கூட பார்க்காம அந்த இடத்துலயே அந்த சின்ன மைனரை போட்டு அர அரன்னு அரைஞ்சு அங்க இருந்தோம் விரட்டி அடிக்கிறாரு சின்ன மைனருமே பெரிய மீனரான அவங்க அண்ணன் கிட்ட தான் அடி வாங்கின விஷயத்தெல்லாம் சொல்ல அடிச்சது நம்ம ஹீரோ மல்லின்னு கேள்விப்பட்ட உடனே மல்லியோட அக்கா பத்மாவதான பெரிய மைனர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதனால நீ தேவையில்லாம எதுனா வம்புக்கு போயிருப்ப தான் கை வச்சிருப்பாங்க இனிமே கடன் வாங்க போனா அந்த கடனை மட்டும் வாங்க தேவையில்லாம வம்பு பண்ணாதன்ற மாதிரி தன்னோட தம்பியை போட்டு திட்டி அந்த இடத்துல அமைதியாவும் இருக்க சொல்றாரு இங்க நம்ம லட்சுமிய காமிக்கிறாங்க அதை மைனரோ தங்கச்சிங்க அவங்க நம்ம ஹீரோ பேண்ட் வாசிச்சிட்டு இருக்கிறதுக்கு எதிர்க்க ஒரு பாட்டு புஸ்தகம் கடை இருக்கோங்க அதுல வந்து புதுப்பட பாடல்கள்லாம் ஒரு புஸ்தகத்துல இருக்கும் வரிகளா சோ அந்த வரிகளும் வாங்கிட்டு போயிட்டு கிளாஸ்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்க அப்பதான் உங்க கூட இருக்கிற கௌரினு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ மல்லிய லவ் பண்றதா நம்ம ஹீரோயினா லட்சுமி கிட்டேயே சொல்றாங்க லட்சுமிக்குமே அங்க ஒண்ணுமே புரியலைங்க என்னோட காதல நீதான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு லவ் லெட்டர் கொடுத்து அதை நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்க வைக்கிறாங்க ஹீரோவுமே இந்த லக்ஷ்மி தான் நம்மளுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல லெட்டரை படிக்கும் போதோ லக்ஷ்மியோட ஃப்ரெண்டு கௌரி தான் கொடுக்குறான்ற மாதிரி அவருக்கு புரியுதுங்க இந்த விஷயத்துல நம்ம லக்ஷ்மியும் கொஞ்சம் மனசொடைஞ்சு போறாங்க எப்படியோ அடுத்த நாளே கௌரியை பார்த்து நம்ம ஹீரோ நான் உன்னை காதலிக்கவே இல்லை சின்ன வயசுல இருந்து உன்னை பார்க்கறதுனால நீ என்னோட தங்கச்சி மாதிரி தான் அதனால இந்த லவ் லெட்டரை நான் நானே வச்சுக்கவா இல்ல நீ வச்சுக்க வேணாம் உன் ஃப்ரெண்டு லக்ஷ்மி கிட்ட குத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களுக்கும் ஒன்றும் புரியல இப்போ லக்ஷ்மி கிட்டையும் அந்த லவ் லவ் லெட்டர் கொடுக்க அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலைங்க லெட்டர்லயுமே என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஒரு வாட்டி இந்த பிசிஓல கால் பண்ணு அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மாதிரி போட்டிருக்க ஹீரோவோ அடுத்த நாள் அந்த பிசிஓக்கு எதிர்க்க இருக்கிற தன்னோட சலூன்லயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நேரமா பார்த்து தா காந்தளிக்கிற பொண்ணோட லட்சுமி இருக்காங்கல்ல அவங்க அண்ணன் அந்த மைனரு கடைக்கு வராரு மைனர் கொஞ்சம் கோமா தாங்க வந்திருப்பாரு என்னோட தம்பி மேலேயே கை வச்சியானு சொல்லி இருந்தும் அதை வெளிப்படையா நம்ம ஹீரோ கிட்ட காட்டிக்க மாட்டாரு ஹீரோவோட அப்பா முடிவெட்டன்னு வந்தாலும் ஹீரோவை முடிவெட்ட சொல்ற அந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு கரெக்டா லஷ்மி வேற ஃபோன் பண்ண அதை நம்ம ஹீரோவால எடுக்க முடியல தொடர்ந்து இந்த மைனருக்கு அவரு முடி வெட்டிக்கிட்டே இருக்க முடி வெட்டுறது மட்டும் இல்லாம அக்களையும் ஷேவ் பண்ண அப்படின்ற மாதிரி தன்னோட அதிகாரத்தை நம்ம ஹீரோ மேலே அவர் காட்டுறாரு அவரும் கொஞ்சம் கலங்கி போயிட்டு அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு ஒரு முப்பது ரூபா காசை வாங்குறாரு இப்படி கூலிக்கு மாறடிக்கிற நீ எல்லாம் என் தம்பி மேல கை வைக்கலாமா இன்னொரு வாட்டி இப்படி நடந்ததுன்னா அவ்வளவுதான்ற மாதிரி இந்த பெரிய மைனரோ வார்னிங் பண்ணிட்டாங்கறது கிளம்ப அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க தங்கச்சி லக்ஷ்மி கால் பண்ணிக்கிட்டே இருக்க அதை எப்படியோ இப்ப நம்ம மல்லி எடுக்கிறாருங்க ஒரு வழியா லட்சுமி கிட்டையும் பேசுறாரு லட்சுமி ரொம்ப பயந்து பயந்து தான் பேசுறாங்க இந்த லவ் ஒர்க் அவுட் ஆகுமானு கூட தெரியாது என் வீட்டுல சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் எவ்வளவு தொலைவு போதும் அவ்வளவு தொலைவு போவோம் இதுக்கு மேல போன்ல பேச வேணாம் நேர்ல பேசலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா எப்பவுமே மதியம் தான் கடையை தரப்பாரு நீ காலையில சலூனுக்கு வந்துடுன்ற மாதிரியும் கூப்பிடுறாரு அப்படி அடுத்த நாள் காலையில தன்னோட ஃப்ரெண்டு கார்த்திக்க சலூன் வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சுட்டு அங்க வந்த லட்சுமிய சலூனுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஜாலியா கடலை போட ஆரம்பிக்கிறாரு அப்பாசுடைய ஃபேனுங்க ஏன்னா அவரை மாதிரியே முடி வளர்க்கறதுனால அவரோட ஃபேனுன்ற மாதிரி சொல்லுவார் நம்ம ஹீரோக்கு முடினா அவ்வளவு பிடிக்குமா இதெல்லாம் அந்த பொண்ணு ஷேர் பண்றாரு இப்படியே காலங்கள் போக இவரு மிஸ்டு கால் கொடுத்தா அந்த பொண்ணை திரும்பி கால் பண்ணுவாங்க ஒரு நாள் இவரே பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி கால் பண்ண அது தெரியாம அந்த மைனர் எடுக்க இவரும் கொஞ்சம் பதறி போக அப்படிதாங்க ஒரு கடத்துல கல்லூனுக்கு நம்ம லட்சுமியும் வராங்க அங்கதாங்க இவங்களுக்கான முதல் ரொமான்ஸும் நடக்குது அப்படி அந்த சலூன கிட்டத்தட்ட ஒரு லாஜ் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாத்துறாங்க அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லட்சுமியும் நம்ம ஹீரோக்கு கொடுக்க கொடுக்கறதுக்காக ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு அவங்க டேபிள்ல வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு நாள் அவங்க அண்ணன் மைனரும் அந்த டேபிள் செக் பண்ணும் போது அதுக்குள்ள அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு இருக்குங்க அவருக்கு சரியான படிப்பறிவு இல்லாதனால யாருக்கு வாங்கி கொடுக்குறாங்க யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவருக்கு படிக்க தெரியாது அந்த கார்டை மட்டும் பார்த்துட்டு திரும்பி உள்ள வச்சுட்டு போயிடுவாரு இன்னைக்கு நம்ம ஹீரோ பிறந்த பிறந்தநாளுங்க நம்ம ஹீரோ பிறந்த அன்னைக்குதானே அவங்க அக்கா பத்மாவும் பிறந்திருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோ ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து அவங்க அக்காக்கு புடவை எடுத்து கொடுக்க பத்மாவும் தம்பிக்கு ஒரு அழகான சட்டையை எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்த உடனே லட்சுமியோட ஃப்ரெண்டு கௌரி லட்சுமி ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுத்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டையும் வந்து கொடுக்க ஹீரோ அந்த கிரீட்டிங் கார்டோடைய ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் வாங்கிக்கிட்டு நேரா அவங்க பேண்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பேண்டோடைய வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து இந்த கடனை வாங்குறதுக்காக இந்த மைனரும் வந்திருக்க நம்ம ஹீரோவோட கொண்டாட்டதெல்லாம் அவர் பாக்குறாரு ஹீரோ அவருக்கு லட்டு கொடுத்தா நீ எல்லாம் லட்டு கொடுத்து நான் எடுத்துக்கணுமான்ற மாதிரி அந்த மைனரும் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை பாக்குறாரு அது பார்த்த உடனே அவருக்கு நம்ம தங்கச்சி டேபிள்ல இதே இதே மாதிரி ஒரு கார்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஞாபகம் வருதுங்க அதுல ஒரு சந்தேகம் வரவும் ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு வேற அந்த இடத்துல யாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அதையும் கவனிச்சிட்டு நேரா அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு போறாரு நேரா அங்க இருக்கிற டேபிள வந்து செக் பண்ணி பார்க்குறாரு டேபிள்ல அந்த கிரீட்டிங் கார்டு இல்லைங்க அப்பதான் அவருக்கு தெரியுது தன்னோட தங்கச்சி தான் இந்த கிரீட்டிங்ஸ் கார்டை இந்த மல்லிக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இப்போ அந்த இடத்துல அவரோட ஃபோன் இருக்குங்க லேண்ட் தான் அதை எடுத்து சும்மா ரீடைல போடுறாரு கரெக்டா நம்ம ஹீரோக்கு கால் போகுது அவ்வளவுதாங்க தன்னோட தங்கச்சி இந்த மல்லியை தான் லவ் பண்றான்ற மாதிரி மாதிரி இந்த மைனரும் தெரிஞ்சுக்கிறாரு இங்க இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த சின்ன மைனர் அவங்க ஆட்களோட வராரு எங்களுக்கு இட சொல்லி தான் சிமெண்ட் மூட்டை எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூம்ல வைக்கிறோம் நீ என்னன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போடுற நேற்று பெஞ்ச மழையில சிமெண்ட் மூட்டை நனைஞ்சு வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனையும் பண்ண அந்த இடத்துல பத்மாக்கோ கோ வந்து இதெல்லாம் உங்க வீட்டு சொத்தா கவர்மெண்ட் சொத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து இப்பெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி அந்த சின்ன மைனரையும் போட்டு அடிக்கிறாங்க சின்ன மைனருக்கு பயங்கர கோவம் வருதுங்க இப்ப பெரிய மைனர் அவங்க அண்ணன் கிட்டேயே வந்து இந்த பத்மா

பாக்கறதுக்கு இந்த மைனருடைய அடியால் வராங்க என்னையா வேணும்ன்ற மாதிரி கேட்க ஸ்கூல் வாசல்ல நிறைய மூட்டை இருக்கு மழை வர மாதிரி வேற இருக்கு சிமெண்ட் மூட்டை மழையில நினைஞ்சா வீணா போயிடும் இன்னைக்கு ராத்திரி மட்டும் உள்ள வச்சுட்டு பகல்ல வெளியே வச்சிடறோமே அந்த ஸ்கூல் சாவி மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி பத்மா கிட்டையும் கேட்க பத்மா முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க அவர் ரொம்ப கெஞ்சினதுனால சரின்னு சொல்றாங்க ஐயா ஸ்கூல்ல தான் இருக்காரு நீங்களே வந்து கையோட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே கூப்பிடுறாங்க ராத்திரி சமயத்துல இவனுங்க வேற உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பத்மாவோ வீட்டுல ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க அங்கிட்டு போய் பார்த்தா ஆல்ரெடி பூட்டெல்லாம் உடைச்சு உள்ள அந்த மைனர் திமிரா உக்காந்துட்டு இருக்காருங்க சிமெண்ட் மூட்டை முழுசாவே உள்ளதா இருக்கு என்னையா பத்து மூட்டைன்னு சொல்லிட்டு எல்லா மூட்டையும் அடுக்கி வச்சிருக்கீங்க வெளிய பங்கியா வெளிய பங்குன்ற மாதிரி நம்ம பத்மாவும் பயங்கரமா கத்த அந்த இடத்துல மைனர் ஆல்ரெடி குடிச்சிருக்காரா அவர் பயங்கரமா கோபப்பட்டு அங்க வகுப்பறைன்னு கூட பார்க்காம அந்த டீச்சரை அங்கேயே மானபங்கப்படுத்துறாரு நீ எல்லாம் எனக்கு சரிக்கு சமமா நின்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டலான்னு சொல்லிட்டு அவங்களோட புடவையெல்லாம் இழுத்து அங்கேயே அவங்க புடவைய எல்லாத்தையும் எரிச்சு அவங்கள அலங்கோலப்படுத்துறாரு இதுல பத்மா ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஒரு ஓரத்தில் போய் உக்கார இப்படியே சாகு எதுதா பேசுற உனக்கெல்லாம் இதுதான் முடிவுன்ற மாதிரியே சொல்ல இப்ப மைனரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இப்ப ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்க அந்த ஸ்கூல் செவத்துல வழக்கம் போல டீச்சர் பத்மாவை தப்பா வரைஞ்சிருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கார்த்திக்கும் வராரு அந்த அசிங்கமா இருக்கிற ஓவியத்தை அழகாக்கி அதுக்கு ஒரு புடவையும் கட்டி இப்பதான் பத்மா பாக்கிறதுக்கு அழகா இருக்கா அதுவும் இந்த பச்சை புறவையில ரொம்ப அழகா இருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்ல அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து நம்ம பத்மாவும் அந்த அலங்கோலத்தோட எட்டி பார்க்க ஐயோ பத்மாக்கு இப்படி ஒரு கோலமான்னு சொல்லி இந்த கார்த்திக்கும் துடிச்சு போறாரு உள்ள போயிட்டு தன்னோட ஷர்ட்டையும் பத்மாவுக்கு கலட்டி கொடுக்கறாரு எப்படியோ அங்கிருந்து நம்ம பத்மாவை காப்பாத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு பத்மாவும் தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால ஒடுங்கி போய் அந்த ரூம்லயே போய் உட்கார்றாங்க இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ இருக்காருல மல்லி அவரும் தன்னோட வீட்டுக்கு வந்து பாக்குறாரு தன்னோட அக்காக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்றத கேள்விப்பட்டு பயங்கரமா கோவப்படுறாரு தன்னோட அக்காவை இப்படி பண்ண அந்த மைனரை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியும் எடுத்துக்கிட்டு அந்த மைனரை எதனா பண்ணலான்ற மாதிரி ஓட அந்த மைனர் அவங்க ஆட்களோட இருக்காருங்க அப்படி தன்னை அடிக்க வந்த நம்ம மல்லியையும் போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துலயும் மல்லியையும் அசிங்கப்படுத்தி அவரோட முடியையும் மொட்டை அடிக்கிறாருங்க இந்த மைனரு இப்ப ஊருக்குள்ள இவங்க குடும்பமே அவமானப்பட்டு போறாங்க அக்காக இப்படி மாணவங்க படிச்சுட்டாங்க தம்பியும் மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊரெங்கிலும் இவங்களை ரொம்ப தப்பா பேசுறாங்க அப்பதான் நம்ம பத்மாக்கு பயங்கர கோவம் வருதுங்க பத்மா ஒரு வீரம் வாய்ந்த பெண் இது எதுக்குமே பயப்படாம நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மைனருக்கு எதிராக கேஸ் எடுத்துக்கவும் சொல்றாங்க ஆனா ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த மைனரோட ஆட்கள் அவங்க கேஸ் எடுக்கவும் மறுக்கிறாங்க கேஸ் குடுக்கம் வந்த இவங்க மேலிக்க கேஸ் போட்டுருவேன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்த அந்த லட்சுமியும் வீட்டுல அவங்களுக்கு அவங்க அண்ணெல்லாம் அடிச்சு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை லவ் பண்ண கூடாதுன்ற மாதிரி எல்லாம் அதனால அவங்களும் ஹீரோவை பாக்குறது இல்ல பேசுறது இல்ல இப்ப பத்மா ரொம்ப தைரியமாவே இந்த விஷயத்துல இருந்து வெளியே வராங்க நான் எதுக்கு அவமானம் பண்ணணும் என்னைக்கு இப்படி பண்ண அவன் தான் அவமானம் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு வராங்க கதவை திறக்கிறாங்க உள்ள இருக்கிற எல்லா சிமெண்ட் மூட்டையும் வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த எல்லா சிமெண்ட் மூட்டை மேலையும் தண்ணி ஊத்திட்டு இப்ப பசங்களுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது அந்த மைனர பயங்கரமா கோபப்படுத்த வைக்குதுங்க நேரா சலூனுக்கு போயிட்டு நம்ம பத்மாவோட அப்பாவையும் அவர் அசிங்கப்படுத்தி அடிக்கிறாரு அப்பையும் நம்ம பத்மா ஓயிலங்க நீ எத்தனை வாட்டி என்ன அடிச்சாலும் உனக்கு எதிரா எதுனா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பன்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த அந்த அநீதிக்கு எதிரா நேரா அந்த மைனரோட வீட்டு வாசல்ல போயிட்டு இந்த மைனர் ஒரு தப்பான ஆளு என்கிட்ட கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு போர்டையும் பிடிச்சி இந்த மைனரை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு போராடவும் ஆரம்பிக்கிறாங்க கூட நம்ம மல்லியும் பத்மாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கார்த்திக்கும் போராடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே இவங்க பேண்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க அவங்களும் போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு ஓரத்துல பந்தல் போட்டுட்டு மைனருக்கு எதிரா அகிம்சை வழியில போராட போலீஸ்காரங்களாலையும் அங்க ஒண்ணும் பண்ண முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சமா மைனரால பாதிக்கப்பட்ட அந்த ஊர் பெண்கள் ஒவ்வொருத்தரா வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க மைனருக்கு தலலா வெடிக்குது இன்னொரு பக்கம் மைனரோட பொண்டாட்டியே இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலே தன்னோட கணவர் ரொம்ப தப்பான ஆளுதான் போல இருக்குன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நியூஸ் பேப்பர்லாம் இந்த இஷ்யூ வர ஆரம்பிக்குதுங்க இந்த மைனரோட பேரே அங்க கெட்டு போகுது ஒரு கடத்துல

தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்றாரு என்னன்னா தங்கச்சி கல்யாணத்தினால அப்படியே அந்த இஷுவை விடுடியா அவனுங்களெல்லாம் கொண்டு அப்படின்ற மாதிரி சின்ன மனிதர் வந்து சொன்னாலும் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் அந்த பத்மாக்கும் அந்த மல்லிக்கும் பாட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மைனரும் இன்னொரு பிளானையும் போடுறாரு இப்போ நம்ம மல்லியை பாக்கிறதுக்கு அந்த லட்சுமியும் வந்திருக்க அதாங்க மைனரோட தங்கச்சி அவங்களும் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனோம்னு நினைக்கிறேன் நம்ம காதலிச்ச சமயத்துல நான் ஒரு வாட்டி கூட லவ் யூன்னு சொன்னதே இல்லை நீ நிறைய வாட்டி கேட்டிருக்க நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்லாம இருந்திருக்கேன் ஆனா இப்போ சொல்றேன் லவ் யூன்னு ஆனா நம்மளால சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பிரியிறாங்க இப்போ அந்த லட்சுமியோட கல்யாணத்துக்கே நம்ம ஹீரோ போயிட்டு பேண்ட் வாசிக்கிறாருங்க அப்படி கண்ணீர் மழுக அங்கே நம்ம லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்குது அதோட நம்ம ஹீரோ மல்லியோட காதலும் முடியுது கல்யாணம் முடிஞ்சா அடுத்த நொடியே ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம மல்லிக்கு காத்திருக்குங்க வீட்டில் இருந்தவங்க அக்கா பத்மாவை காணுன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க இவர் உறஞ்சி போறாரு ஒரு இடம் விடாமல் எல்லாத்துலயும் தேடுறாரு அப்போயும் கிடைக்கல அப்போதான் ஒரு சின்ன சீன் காமிக்கிறாங்க நம்ம பத்மா சைக்கிளில் போயிட்டே இருக்கும் அவங்க மண்டையில யாரோ இளநீர் எடுத்து அடிச்சிருக்காங்க அது இந்த மைனர் தாங்க எனக்கு எதிராகவே கேஸ் கொடுக்குறியா போராடுறியா எவ்வளவு விஷயம் பண்ண உன்னா உசுரோட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட தோப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம பத்மாவை திரும்பி மானபங்க படுத்துறாரு இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள பத்மான்ற பேர்ல எந்த பொம்பளையும் இருக்க கூடாதுன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு இப்ப ஒரு ஓஸ் எடுத்து அந்த பத்மாவோட வாயில தண்ணிய நிரப்பியே ரொம்ப ரொம்ப கொடூரமா சாவடிக்கிறாருங்க இப்ப அந்த பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற குளத்திலையும் போடுறாரு அப்படிப்பட்ட பிணத்தை தான் அந்த இடத்துல இந்த கார்த்திக் கெடுகிறாருங்க அந்த இடத்துல பத்மாவை இறந்ததுக்கு பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியலை இப்போ தன்னோட அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம மல்லிக்கும் தெரிய வந்து துடிச்சு போகிறாரு தன்னோட அக்காவை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறாரு இப்போ தன்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அந்த மைனரும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊருக்காரங்க எல்லாருமே திரண்டு போகிறாங்க அப்படி மைனரோட வீட்டுக்கே போயிட்டு அந்த மைனரை அடித்து உடைச்சி சின்ன மைனரெல்லாம் தூக்கி அடித்து போட்டு கடைசியில் அந்த பெரிய மைனரை கொள்றதுக்கே போயிடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ அதை அடுத்து நிப்பாட்டுறாரு கொள்றது மூலியமா அவனுக்கு ஒரு ஈஸியான தண்டனையை நம்ம கொடுத்துடுறோம் அவன் வாழும் போதே நரகத்துல வாழ்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு முடிவு பண்றாரு அப்படி அந்த ஊருக்கு முன்னாடி அந்த மைனரையும் அடிச்சு அவமானப்படுத்தி கட்டி வச்சு இழுத்துட்டு போறாரு இது எல்லாத்தையும் அந்த மைனரோட மனைவியும் மகனும் பாக்குறாங்க ரொம்ப அவமானப்படுறாங்க ஒரு கடத்துல அந்த மைனரா அடிச்சு அந்த ஊருடைய பொது இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலயும் ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த கூண்டுகளையும் போட்டு அடைகிறாங்க எங்களுக்குன்னு போலீஸ் வேணா எதுவுமே ஏன்னா நாங்களே இவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவனை அதே இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இப்போ அடைச்சி வச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க அப்படிதான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள அந்த மைனரோட தங்கச்சி இந்த லட்சுமி வர குண்டுக்குள்ள இருந்து தன்னோட தங்கச்சி லட்சுமியும் பாக்குறாரு பெரிய தப்பு பண்ணிட்டோமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இப்ப எல்லாம் கூடாதுன்னு சொல்லி அழுகுறாரு அவங்க தங்கச்சி லட்சுமிக்கு வர குழந்தை பிறந்திருக்கா அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அந்த மைனர் கிட்ட காமிக்க குழந்தைக்கு என்ன பெருமா வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்க பத்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதை கேட்டு இந்த மைனர் உறைஞ்சு போறாரு சொல்லியிருப்பாரு ஏன்னா இவரு தான் சொல்லியிருப்பாரு ஊருக்குள்ள திரும்பி எந்த பெண்களுக்கும் பத்மான்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட அக்கா பேரான பத்மாவே அங்க நம்ம லட்சுமி அதாவது மைனரோட தங்கச்சியே வச்சிருக்காங்க அவங்க குழந்தைக்கு சோ இப்படி இந்த படத்தோட கதை முடியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வாட்டி ஓடிட்டுல பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்